ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவிதா இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஹைட்ராக்சில் காம்போஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசனில் இருக்கிற ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கால் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு நார்மலாகவே ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தெரியும் கிளைக்கால் அப்படின்னா சிஹெச்ஹெச் சிஹெச் டுஹெச் அப்படிங்கிறது தான் கிளைக்கால் ஓகேவா ஸோ ஆக்சுவலி வந்து கிளைக்கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஓடோர்லஸான ஒரு வாசனை இல்லாத ஒரு கலர்லெஸான ஸ்வீட்டாக டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வழவழப்பான ஒரு லிக்விட் அப்படின்னு சொல்லலாம் கிளைக்கால் அப்படிங்கிறத ஓகேவா ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டு ஆல்கஹால் குரூப் இருக்குல்ல ஸோ அதனால் இதை வந்து டையால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா டைஆல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆன் ஆக்சிடேஷன் ஆன் ஆக்சிடேஷன் கிளைக்கால் வந்து நமக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை தருது ஓகேவா அதோட நேச்சர் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை பொறுத்து அண்டு அதர் ரியாக்ஷன் கண்டிஷனை பொறுத்து வந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸை தருது அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே நைட்ரிக் ஆசிட் அல்லது ஆல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்னேட்டை வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபாலோவிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நட கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ப்ராடக்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ஓகேவா ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆல்டிஹைடு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்பிள் ஓகேவா இதை மட்டும் நீ வச்சுக்கோங்க ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைட் கிடைக்கும் ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆசிட் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைக்காலில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு இங்கே இருக்கிற ஆல்கஹால் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிருக்கு சிஹெச்டு ஓஹெச் அப்படிங்கிறது சிஹெச்ஓ ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் திருப்பி நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன் அப்போ இங்கே இருக்கிற ஆல்டிஹைட் குரூப் இருக்குல்ல அது வந்து எனக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆயிருக்கு ஆசிட்னான்னு இது சிஓ குரூப்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆசிட் அப்படின்னு வரும் திருப்பி நான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற சிஹெச்டு ஓஹெச் வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆயிருக்கு திருப்பி நான் ஆக்சிடைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஆல்டிஹைட் குரூப் வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிருக்கு கடைசியில் என்னக்கு என்ன வந்திருக்கு ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேவா ஓகே இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளைகோலிக் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் மாலிக்கல் விச் ஆஸ் போத் போத் ஆல்கஹாலோ ஆல்டிஹைடோ இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் மாலிக்கல் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைகோசி ஆல்டிஹைட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து ஒயிட் சாலிட் மாதிரி இருக்கும் ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும் ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு மாலிக்கல் வந்து உங்களுக்கு இன்டர்ஸ்டீலார் வெளியிலேயும் இருக்கும் அதே மாதிரி பயோஸ்பியர்குள்ளேயும் இருக்கும் ரொம்ப ரியாக்டிவான ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் இது வந்து டூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஹைட்ராக்சி ஓகேவா டூ ஹைட்ராக்சி இது வந்து ரெண்டு கார்பன் இருக்குல்ல ஸோ எத்தன் இது வந்து ஆல்டிஹெட் குரூப்னால எத்தன்எல் அப்படின்னு வரும் ஓகேவா எத்தன்எல் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதையும் அதே மாதிரி தான் ஒன் டூன்னு எடுத்துக்கிட்டோன்னா டூ ஹைட்ராக்சி திஸ் இஸ் எனக்கு வந்து பேலன் ரெண்டு டூ ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால எத்தனாயிக் ஆசிட் பிகாஸ் இது வந்து என்னது ஆசிட் குட் டூ ஹைட்ராக்ஸி எத்தனாய்க் ஆசிட் நீங்கள் இது கூட எழுதாமல் நீங்கள் இந்த இது மட்டும் எழுதுனீங்கன்னா கூட போதும் லைகாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி தான் கலர்லஸ் ஆன ஆசிட் இது பேஸிக்காக வந்து சுகர் கெயினில் இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன அப்படின்னா நம்மளை நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த டெட் ஸ்கின் கிட்ட இருக்கிற பாண்ட் இருக்கும் இல்லையா நல்ல செல்ஸ்க்கும் டெட் ஸ்கின் செல்ஸ்க்கும் இடையில் இருக்கிற பாண்டை வந்து பிரேக் பண்ணி அந்த டெல் செல்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட ஸ்கின் வந்து யங்கராக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கிளைக்காலிக் ஆசிட் இது வந்து நிறையா இந்த ஃபேஸ் வாஷ் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கிளைக்காக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபார்மேல் மெத்தனோயிக் ஆசிட் நார்மலாக நமக்கு வந்து மெத்தனோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் மீத்தேன் அப்படின்னாலே சிஹெச் ஃபோர் ஒரு சி இருக்கும்ன்றது தெரியும் ஃபார்மேல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மாலஸ்ட் ஆல்டிஹைட் ஃபார்மைல் ஆல்டி ஃபார்மல் ஆல்டிஹைடு அப்படிலாம் சொல்லுவாங்களே ஸோ அதனால் ஃபார்மேல் மெத்தனோயிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்துருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈத்தேன் ஓகே ஸோ ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன்னு சொல்லலாம் ஒன் டூ டயோயிக் ஆசிட் ஈதெய்ன் ஒன் டூ டையோயிக் ஆசிட் ஓகேவா இப்போது இந்த மாதிரியும் வரலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து க கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த இது தான் நடக்கும் அப்படி கிடையாது ஓகே ஸோ பேசிக்காக வந்து அடுத்தது திருப்பி ஒரு தடவை ஆக்சிடேஷன் பண்ணும்போது எனக்கு இது கூட சேஞ்ச் ஆகலாம் கரெக்டாக இது வந்து என்னவா சேஞ்ச் ஆகலாம் சிஹெச்ஓ ஏற்கனவே சிஹெச்ஓ இருக்குது அது சிஹெச்ஓவாக இருக்குது இது வந்து சிஹெச்ஓவாக சேஞ்ச் ஆகலாம் அது வந்து கிளை ஆக்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஈத்தேன் ஒன் டூ டைஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎல்னு சொல்லுவாங்க ஹெல்தி ஹேட் குரூப் இருக்குதுல்ல அதனால் ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு டேரெக்டாக வந்து இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும் இது வந்து அப்படியே இருக்குது ஓகேவா கிளை ஆக்சாலிக் ஆசிடாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த பேர் அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் ஒன்றுமே இல்லை சிம்பிள் இது வந்து கிளைக்காலுன்றது உங்களுக்கு தெரியும் இது ஆக்சிலிக் ஆசிடுங்கிறது தெரியும் முதல்ல ஆல்டிஹேட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளைகோசில் ஆல்டிஹைட் அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் ஆசிட் தானே ஃபார்ம் அதனால கிளைக்காலிக் ஆசிட்னு எழுதணும் அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இதை வந்து நீங்கள் எழுதிடுவீங்க கிளை ஆக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே வந்து ஆல்டிஹைட் குரூப்பாக இருக்கிறதுனால அதை எழுதிடுவீங்க இந்த ஆக்சலிக் ஆசிட்க்கு முன்னாடி ஒன்று வருதுல்ல அது வந்து கிளை ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நைட்ரிக் ஆசிட் அல்லது ஆல்கலின் பொட்டாசியம் பம்ப் போடும்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் வித் பர்ஐடிக் ஆசிடோடு போடும்போது எனக்கு கிளைகால் வந்து எப்படி ஆக்சிடேஷன் நடக்கும் இது தானே கிளைக்கால் இதுதான் வந்து பர் ஐயோடிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது எச்ஐஓ ஃபோர் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஆக்சுவலி இந்த ஐயோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவனாக இருக்கும் ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எத்திலின் கிளைக்கால் ஆன் ட்ரீட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் பர் அயோடிக் ஆசிடோட ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸோ பெர் அயோடிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஓகேவா அப்போ எனக்கு டேட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஹெசிஹெச்ஓ ஹெசிஹெச்ஓ அப்படின்னு சொல்கிறது எனது ஃபார்மாலிட்டியேட் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க திஸ் ரியாக்ஷன் இஸ் செலக்டிவ் ஃபார் விசினல் ஒன் டூ டயால் இந்த ரியாக்ஷன் அதாவது பெராயோடிக் ஆசிடோடு போடுறாங்க இல்லையா இந்த ரியாக்ஷன் வந்து எப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னா விசனல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அட்ஜிசன்ட் ஓகேவா அட்ஜிசண்ட்டில் டயால் டயால்னால் அந்த ஆல்கஹால் பக்கத்து பக்கத்தில் ஒன் டூ டயால் இருக்கிற இதில் தான் அந்த பெராயோடிக் ஆசிட் வந்து லைக் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் ப்ரொசீட் த்ரூயர் இது எப்படி வந்து ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து இதில் என்னென்னா எனக்கு கிளைக்கால் இருக்குது அந்த பெராயோடிக் ஆசிடாக போடும்போது எனக்கு வந்து ஃபார்மாலிட்டி கிடைக்கிது ஓகேவா ஃபார்மாலிட்டி கிடைக்குது பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பரையோடேட் எஸ்தர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதோட இன்டர்மீடியேட் என்னென்னா இது ரெண்டுமே எழுதுறது ஓகேவா ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஐயோட ஆக்ஸ்டேஷன் நம்பர் நான் என்ன சொன்னேன் செவனுன்னு சொன்னேன் ஸோ இட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் பாண்ட்ஸ் இருக்கா செவன் பாண்ட் இருக்கா ஓகே இது வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஐ கூட நாலு ஃபோர் நாலு ஆக்சிஜன் இருக்குது ஸோ இந்த ஐ கூட ஒன் டூ த்ரீ ஆக்சுவலி என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச் டுஓ வந்து வெளியில் போயிருக்கு ஓகே அதாவது இங்கே வந்து ரெண்டு ஹெச் போயிடுச்சு இங்கேருந்து ஒரு ஓ போயிடுச்சு ஓகேவா ஸோ ஹெச் டு ஓ அப்படிங்கிறது வெளியில் போயிடுச்சு வெளில போகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது இங்கே ஒரு பாண்ட் ஐக்கு ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இந்த ஆக்சிஜன்லேருந்து இங்கே ஒரு பாண்ட் ஐக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு அப்படின்னா இதில் மூணு இருக்கும் இல்லையா அப்போ அந்த மூணு இதுக்கு வந்து ரெண்டு பாண்ட் ஆக்ஸிஜனுக்கோ ரெண்டு பாண்ட் ஆக்சிஜனுக்கோ அதுக்கப்புறம் ஒரு ஓஹெச் ஃபார்ம் ஆகுது இங்கே இருக்கிற ஹெச்சோட சேர்த்து கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு என்ன ஆகுது ஒரு ஹெச் ஒரு ஹெச் ஒரு ஓ போயிடுது ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிஹெச் டூ ஓ சிஹெச் டூ ஓ அப்படிங்கிறது இருக்குமா ஸோ இந்த ஓகோவுக்கு ஒரு பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த இடத்துல என்னென்னா ஐயோடி அந்த ஐ அப்படிங்கிறது இங்கே இருக்குது இன்னும் மூணு ஆக்ஸிஜன் இருக்குது ஸோ மூணு ஆக்சிஜனில் இப்படி எழுதிக்கிறாங்க இது வந்து ஓஹெச் ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு ஹெச் இருக்குல்ல அது கூட இப்போது இது ரெண்டும் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா ஸோ அது மாதிரி செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது அந்த இன்டர்மீடியட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் சைக்ளிக்காக இருக்கக்கூடிய பெர்ரயோடேட் எஸ்தர் அப்படின்னு சொல்கிறது எஸ்தர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓஹெச் குரூப்பு இந்த ஆக்சிஜன் இதெல்லாமே இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு கிளைகாட் இது வந்து பெர்ரயோடிக் ஆசிட் ஓகேவா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இது வந்து ஆக்சாலிக் ஆசிட் லைக் இந்த ஒரு ஒயிட் கிறிஸ்டலின் சால்ட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலிக் ஆசிட் கிடைக்கும் இங்கே ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃபார்மாலிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த பாண்ட் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகும் ஓகேவா இங்கே இருக்கிற பாண்டு வந்து இங்கே வந்துடும் இங்கே இருக்கிற பாண்டு வந்து இங்கே வந்துடும் இங்கே இருக்கிற பாண்ட் வந்து இங்கே வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சிஹெச்டூ டபுள் பாண்ட் இங்கே வந்து சிஹெச்டூ டபுள் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது இங்கே வந்து இந்த சிஹெச்டுக்கும் ஓகே இடையில் ஏற்கனவே ஒரு பாண்ட் இருக்குது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால சிஹெச் டூ டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற பாண்டு பிரிஞ்சிருது அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கிற பாண்டு பிரிஞ்சிருதுல இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற பாண்ட் பிரேக் தான் இங்கே போயிடுது இங்கே இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் ப்ரேக் ஆகி ஐக்கு போயிடுது இதுக்கும் இதுக்கும் பிரேக் ஆகி இங்கே போயிடுது ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாமே வந்து தனியாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகும் லைக் என்ன சொல்கிறதுனா ஹெச் ஐ ஓ த்ரீ HIO3 த்ரீ அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகுது இங்கே வந்து ஃபார்மாலிட்டி எட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது ஓகேவா எத்திலின் ஆல்கஹாலாக பராயோடிக் ஆசிடோடு போடும்போது எனக்கு ஆக்ஸிடேஷன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு intermediate ஃபார்ம் ஆகுது இதில் பொறுத்தவரை எனக்கு ஃபார்மாலிட்டியேட் கிடைக்குது ஆக்சிடேஷன் பண்ணும்போது பட் ஆனால் இதில் பொறுத்தவரை எனக்கு ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கிது ஸோ முன்னாடியே கொடுத்துட்டாங்க அவங்க வந்து டிபெண்டிங் ஆன் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை போடுறோமோ அதை பொறுத்து எனக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் பொறுத்து எனக்கு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அதை அது மூலயமா எனக்கு ஒரு கிளைக்காலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கிது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ